வருகின்ற 41வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுகின்ற மாநாட்டிற்கு வணிகர் விடுதலை முழக்கம் என்ற தலைப்பை அங்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். வணிகர்களுக்கு பல்வேறு சட்ட பிரச்சனைகளால் கடுமையான விதிமீறல் பிரச்சனைகளால் வணிகர்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக தான் விடுதலை முழக்க மாநாடாக அறிவித்திருக்கிறோம். அந்த மாநாட்டில் இந்த மண்டலத்தினுடைய சார்பாக 10,000 வியாபாரிகள் மாநாட்டில் பங்கேற்பார்கள் என்பதை தீர்மானமாக எடுத்திருக்கிறோம். இந்த மாநாட்டில் மத்திய அரசு, மாநில அரசு வணிகர்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை பிரகடனமாக எடுக்க இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று கடுமையான பிளாஸ்டிக் பிரச்சனை அத்துமீறல் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு கடை உள்ளே நுழைந்து நீ பாத்தீங்கன்னா நம்ம ஓம் வாட்டர், தின்னர், இதெல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில் வருகிறது. இது இருந்தால் 5,000, 10,000 அவதாரம் என்று சொன்னால் வியாபாரிகள் யாரும் கொள்ளையடிப்பதில்லைங்க. நாங்க கஞ்சா வியாபாரம் பண்றதில்லைங்க. பொருளை வாங்கி விற்பனை செய்கின்ற சாமானிய வியாபாரிகள். ஆனால் எங்கள் கடை உள்ளே அதிகாரிகள் வந்து 10,000, 20,000, 50,000 அவதாரம் என்று சொன்னால் அந்த கடையினுடைய நிலைமை என்ன என்பதை கூட அறிய மாட்டார் என்று சொல்றாங்க. இங்குள்ள அதிகாரிகள் எல்லாம் சைனாவில் இருந்து பாகிஸ்தான் இருந்து வரலங்க, நம்ம மக்களோடு இருந்தா வருகிறார்கள். மக்கள் உணர்வுகளை அரசு துறை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிளாஸ்டிக்கு மாற்று பொருள் எது என்பதை ஆட்சியாளர்கள் தான் தரப்பட வேண்டும். கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு சட்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கார்பரேட் கம்பெனி இன்னைக்கு ஒன் சிங்கிள் சிங்கிள் ஒன் டைம் பிளாஸ்டிக், நாங்க கொடுக்கிற பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பிளாஸ்டிக். நீலகிரி மாவட்டத்தில் பிளாஸ்டிக்களை எடுத்து ரீசைக்கிள் செய்தாலே 500,000 ரூபாய் அரசுக்கு வருவாய் ஏற்படும். அதே போன்று கார்பரேட் கம்பெனி கொடுக்கின்ற ஒரு ஒன் டைம் பிளாஸ்டிக்கை ஒட்டுமொத்தமாக தடை செய்ய வேண்டும். கார்பரேட் கம்பெனி மீது கை வைப்பதற்கு அரசு அச்சப்படுகிறதா என்ற அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப அரசு கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக இருக்கிறதா என்ற சந்தேகம் வணிகர் மத்தியிலே எழுந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு இது மார்க்கெட் பிரச்சனை. நீ பாத்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டை உடனடியாக இடித்து தள்ள வேண்டும், தலைமட்டமாக்க வேண்டும், புதிதாக கட்ட வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு மாற்றியிடம் சரியாக தரப்பட வேண்டும். இங்கிருந்த பல நீண்ட நெடிய ஆண்டுகள் தொழில் செய்தவர்களுக்கு அதிலே நல்ல நியாயமான வாடகை நிர்ணயம் செய்து கடை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து வலியுறுத்துறோம். இது கட்டாயமாக செய்யப்பட வேண்டும். குப்ப வரி, தொழில் வரி என்று பல்வேறு வகையிலே மனிதர்கள் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் ஒரே லைசன்ஸ் என்ற முறையை 5 ஆண்டுக்கு ஒரு முறை லைசன்ஸ் என்பதை நாம் கோரிக்கையாக வச்சிருக்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுக்கு ஒரு முறை என்பதை விரைவாக அறிவிக்க இருக்கிறார்கள். ஆனால் வியாபாரிகளை, சாமானியர்களை நசுக்காமல் வியாபாரிகளை வியாபாரிகளையும் அரசு பாதுகாப்போடு நடத்தப்பட வேண்டுமே தவிர, எங்களை அதிகாரிகள் வந்தா என்ன செய்யறாங்கன்னா, எவ்வளவு பணம் வாங்கலாம், எவ்வளவு அவதாரம் வாங்கலாம், இதே டார்கெட்டை வச்சுட்டு வராங்க. இந்த டார்கெட் முறையை கைவிட வேண்டும். இந்த டார்கெட் முறையை பயன்படுத்தினால் சாமானிய வணிகர்கள் வாழ்வாதாரம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் வாழ்வாதாரம் தருவதற்கு எந்த அரசும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு தெளிவா சொல்றோம். பிளாஸ்டிக் பிரச்சனையில நீலகிரியில முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எந்தெந்த பிளாஸ்டிக் பயன்படுத்துவோம் அதை அங்கங்கே தடை பண்ணுங்க. அது நீலகிரி மாவட்டத்துக்குள்ளே நுழையக்கூடாது. அதே போன்று அரசு தயாரிக்கின்ற ஆவின் பால் பிளாஸ்டிக் கவர்ல தரப்படுகிறது. இதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து நிலை ஏற்படுமையினால் எங்களுடைய அடுத்த கட்டம் நீலகிரி மாவட்டம் ஒட்டு மொத்தமாக கடைகளை அடைத்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துவதற்கு தேதி வெகு விரைவில் வெளியிடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், பொள்ளாச்சி மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், அனைத்து மாவட்டமும் ஆதரவாக இருக்கும் என்பதை எச்சரிக்கை. நம்ம ஊர்லாம் சின்ன சின்ன கிராமமா, சின்ன சின்ன கடைகளை வச்சு நம்ம உருவாக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா, எல்லாரும் சைக்கிள் தான் வச்சிருந்தோம். அப்ப இருசக்கரம் கூட யார்கிட்டயும் இல்ல. இன்னைக்கு சைக்கிள் போய் இருசக்கரம் போய் எல்லாம் 4 சக்கர வாகனம் வந்துருச்சு. இதை அரசு என்ன செய்யணும்னா, அரசுக்கு சொந்தமான இடங்களிலே பார்க்கிங் வசதி ஏற்படுத்துவதற்கு அது ஒரு கட்டணம் கூட போடலாம். மல்டி பார்க்கிங் எல்லா இடங்களிலும் இருக்கு. ஒரு 5 மாடி 6 மாடிக்கு மல்டி காவுக்கு போட்டு அரசு தான் செயல்படுத்த வேண்டுமே தவிர நாங்கள் செயல்படுத்த முடியாது. எங்க கடையை அரசாங்கம் காலி செய்தால் அந்த குடும்பத்தினுடைய வாழ்வாதாரம் என்பது என்ன என்பதை அரசு நினைவுபடுத்த வேண்டும். ஆகவே அந்த சட்டங்களை கையில் வைத்துக் கொண்டு, அதிகாரத்தை வைத்துக் கொண்டு தேவைகளை செய்ய வேண்டுமே தவிர, தேவையில்லாம காலையில் எழுந்திருச்ச உடனே ஒரு அதிகாரி எந்த கடையில எவ்வளவு ஃபைன் வாங்கின, இந்த ஊர்ல எவ்வளவு வாங்கியிருக்க, அப்ப நீ ஃபைன் கம்மி வாங்கியிருக்கியா, நீ சரியா உள்ள அதிகாரி இல்ல அப்படிங்கிற சொல்லுவது எந்த வகையும் நியாயம் இல்லை என்பதை நாங்கள் தெரிவிச்சுக்கோம். இந்த மாண்பராக்கில் காவல்துறை, மாநகராட்சி, உணவு பாதுகாப்புத்துறை,
அது நாலு துறைகளை முன்ன அனுப்பி விட்டுருக்காங்க. இந்த பான்புரா விஷயத்துல வருகின்ற மே 5 மாநில மாநாட்டிலே தெளிவான முடிவு எடுக்க இருக்கிறோம். இப்ப அறிவிச்சா அது மாநிலம் முழுக்க அந்த கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். மாநாட்டிலே தெளிவா அறிவிக்க இருக்கிறோம். நான் குறிப்பா சொல்லுவதெல்லாம் இங்குள்ள காவல்துறை தான் எங்களையும் பக்கம் வருவாங்க, இங்குள்ள வியாபாரிகள் தான். அவங்க நிலைமை தெரியும். பான்புரா விற்றவனையும் குற்றவாளியாக்குறாங்க, மாற்றுக்கிறது இல்ல, விற்காதவனையும் குற்றவாளியாக்குறாங்க. அது சித்தரிப்பது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. நீ பாத்தீங்கன்னா மூணு தண்டா, ஒன்னு ஜெயிலு, இன்னொன்னு அவதாரம், இன்னும் கடைசியில் எந்த வகையில் நியாயம் இல்லாத இருக்கிறது. ஆகவே சாதாரண கடைகளை ஒரு மாசம் கூட்டி வச்சா அவன் கடை உள்ள இருக்கிற பொருளை என்ன ஆகும், எக்ஸ்பைரி டேட் ஆகி எலி சாப்பிட்டு வீணா போயிருங்க. ஆனா திருப்பி அந்த கடை வைக்கிறதுக்கு அந்த என்ன செய்யணும், தினசரி வட்டிக்கு கடை வாங்கி தான் வியாபாரம் பண்ண முடிய நிலை ஏற்பட்டுவிடும். இதையெல்லாம் அரசு துறை அதிகாரி புரிந்து கொண்டு இதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்கு அரசு உறுதியாக இருக்கப்பட வேண்டும். இதற்கு மாற்று நடவடிக்கை என்ன என்பதை வருகின்ற மே 5 மாநில மாநாட்டில் அறிவிக்கிறது.